ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபெப்ரவரி 2021 பார்லிமெண்ட்டில் ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செஞ்ச பட்ஜெட்டை பற்றி தான். என்னடா டாபிக் இதுன்னு யாரும் நினைக்க வேண்டாங்க. இன்றைக்கி தாக்கல் செஞ்ச பட்ஜெட் ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது. அது மட்டும் இல்லாமல் உலகத்தையே அச்சுறுத்திய கரோனா பேண்டமிக்கு அப்புறம் தாக்கல் செய்கிற ஃபஸ்ட்டு ஆனுவல் பட்ஜெட் அப்படின்றதுனால ரொம்பவே எதிர்பார்க்கப்படுது. ஃபஸ்ட் ஆஃப் ஆல், பட்ஜெட் அப்படின்னா ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளாக சொல்லணுன்னா வரவு செலவு திட்டம் தான். பட்ஜெட் அப்படின்றது பிரிட்டிஷ் பீரியடில் இருந்தே ஆல்மோஸ்ட் 1860 ஃபஸ்ட்டு பார்லிமெண்ட்டில் பட்ஜெட் தாக்கல் பண்ணது ஜேம்ஸ் வில்சன். இவரை தான் ஃபாதர் ஆஃப் ஆனுவல் பட்ஜெட் அப்படின்னு சொல்கிறோம். இந்தியரான ஒருத்தர் பார்லிமெண்ட்டில் பட்ஜெட் தாக்கல் செஞ்சுருக்கார். அவர் பேர் தான் ஆர்கே சண்முகம். இண்டிபெண்டன்ட் இந்தியாவில் மோர் தென் 9 times பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காரு. அவர் பேர் மொராஜி தேசாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், விஷயத்துக்குள்ளே வருவோம். 2021 ஆனுவல் பட்ஜெட்டுக்கு என்னெல்லாம் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் டைம் இன் இண்டிபெண்டன்ட் இந்தியாவில் பேப்பர்லெஸ் ஆனுவல் பட்ஜெட். எப்போவுமே பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் பட்ஜெட்டை பேப்பரில் பிரிண்ட் பண்ணி எடுத்துகிட்டு போய் ஒரு காப்பியை ராஜ்யசபாவுக்கும் ஒரு காப்பியை லோக்சபாவுக்கும் ப்ரொடியூஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் பட்ஜெட் பற்றின டிஸ்கஷன் போயிட்டுருக்கும். இந்த டைம் பிரிண்டர் பேப்பர்ஸ் எதுவுமே இல்லாமல் தாக்கல் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு புதுமையான விஷயம்தான். இந்த ஆனுவல் பட்ஜெட்டை இந்தியாஸ் ஃபஸ்ட்டு ஆனுவல் பட்ஜெட், அதாவது ஃபஸ்ட்டு டிஜிட்டல் பட்ஜெட்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் ப்ரீஃப் கேஸில் தாக்கல் பண்ண ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் இந்த டைம் டேப் யூஸ் பண்ணி லான்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, யூனியன் பட்ஜெட் ஆப் அப்படிங்கிற ஒரு ஆப்பையும் புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏறக்குறைய 11 o'clock ஆரம்பித்த இந்த ப்ரெசன்டேஷன் சுமார் 1 hour 50 minutes வரைக்கும் ரீட் பண்ணாங்க நிர்மலா சீதாராமன். February 1 சப்மிட் பண்ண இந்த பட்ஜெட் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு, அதாவது 75 years கம்ப்ளீட் ஆனவங்களுக்கு ஐடியிலேருந்து கம்ப்ளீட் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே இக்கட்டான சூழலில் இந்த பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நிர்மலா சீதாராமன் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நிர்மலா சீதாராமனோட ஸ்பீச் அப்போ இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு அப்படின்னு ஒரு திருக்குறளை ஹைலைட் பண்ணியும் காமிச்சிருக்காங்க. இது ஒரு சிறப்பான அம்சம்னு தான் சொல்லணும். டிஜிட்டல் முறையில் சென்சஸ் கணக்கெடுப்பு நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபார் பிரிண்டர் மெத்தடில் தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இது ஒரு புதுமையான அப்ரோச்னே சொல்லலாம். ஓவராலாக 27 lakh crores ஊக்கத்திட்டம் இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. 100 புது சைனிக் ஸ்கூல் ரீஓப்பன் பண்ண போகிறாங்களே. அது மட்டும் இல்லாமல் ககன்யான் திட்டத்துக்கு கீழே 4 இந்திய வீரர்களுக்கு ரஷ்யாவில் பயிற்சி கொடுக்கறதுக்கு ஓகே சொல்லியிருக்காங்க. இந்த ஆனுவல் இயரில் 16.5 lakh crores விவசாயிகளுக்கு கடன் வழங்க டார்கெட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி டெல்லியில் போயிட்டுருக்க ஃபார்மர் ப்ரொட்டஸ்ட் நடந்துட்டுருக்க இந்த சமயத்தில் இது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜினே சொல்லலாங்க. இந்தியன் எக்கனாமிக்கு முக்கியமாக கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய செக்டர் எதுன்னு கேட்டிங்கன்னா MSME, மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ். இதில் 15,000 crores அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக சொல்லணுன்னா யூனியன் பட்ஜெட் ரோடு போடுறதுக்கு அதிகமாக ஃபண்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்க. நேஷ்னலைஸ் பேங்க்கான IDBI கம்ப்ளீட்டாக ப்ரைவேட்டைஸ் பண்ண போகிறாங்க. இது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஷேர்ஸை விற்க போகிற அந்த பப்ளிக் செக்டர்ஸ் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, பாரத் பெட்ரோலியம், ஏர் இண்டியா, ஹார்பர் கார்ப்பரேஷன், IDBI பேங்க், பவன் ஹான்ஸ், இது ஒரு ஹெலிகாப்டர் கம்பெனி, கண்டெய்னர் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. இந்த பப்ளிக் செக்டர்ஸோட பப்ளிக் ஷேரை ப்ரைவேட்க்கு கொடுத்துட்டு அதிலிருந்து 1.75 crore ஃபண்டு கலெக்ட் பண்ணணும் டார்கெட் சொல்லியிருக்காங்க. முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிசிட்டி போர்டை பொறுத்த வரைக்கும் கன்சியூமர்ஸே டைரக்டாக நிறுவனங்களை செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு புதுசாக இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியலை. இந்த ஆனுவல் பட்ஜெட் ஆர் EB டிபார்ட்மெண்ட்டை ப்ரைவேட்டைஸ் பண்ணுறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதோட 3.05 lakh crore அலாட் பண்ணியிருக்காங்க. பேங்க் டெபாசிட் அக்கௌண்ட் ஆர் இன்சூரன்ஸ்க்கான அமௌண்ட்டை 1 lakh இருந்து 5 lakh உயர்த்திருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா செல்ஃப் ரிலையன்ட் ஹெல்த் ஸ்கீம்க்கான 64,180 crores ஒதுக்கியிருக்காங்க. இது கொஞ்சம் அதிகமாக தான் தோணுது. நம்ம ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் இந்தியா ஆன நியூ டெல்லியில் அதிகமான பீப்புள் ஃபேஸ் பண்ணுற ஒரு இஷ்யூ தான் பொல்யூஷன். ஸோ பார்த்தீங்கன்னா ஏர் பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ண 2,217 crores அலோகேட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இது ஒரு நல்ல விஷயம் தாங்க சொல்லணும். நேஷ்னலைஸ் பேங்க்குக்கு 20,000 crores அலோகேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் மைக்ரோ வாட்டர் இரிகேஷனுக்கு 10,000 crores. நிர்மலா சீதாராமன் இன்னொரு திருக்குறளையும் கோட் பண்ணாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிணியின்மை செல்வம் விளைவின்பம் ஏமம் அணியன்ப நாட்டி வைந்து அப்படின்ற திருக்குறளையும் ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப முக்கியமான நமக்கு தேவையான நியூஸ் என்னென்னு பார்ப்போம். தமிழ்நாடுக்கு என்னெல்லாம் ஃபேவரான திங்ஸ் பண்ணியிருக்காங்க. சென்னையில் மீன்பிடி துறைமுகம் வந்து விரிவாக்கம் செய்ய போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் என்கரேஜ் பண்ணுறதுக்காக 1,500 crores ஃபண்ட் அலாட் பண்ணியிருக்காங்க. சென்னையில்
118 கிலோமீட்டர்ஸ் தூரத்துக்கு மெட்ரோ ரயில் சர்வீஸை விரிவுபடுத்துறதுக்காக மட்டுமே 63,246 க்ரோர்ஸ் அலோகேட் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் மட்டும் 1.03 லேக்ஸ் கோடி மட்டுமே புதிய ரோடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்காக ஒதுக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சிறப்பம்சமாக சொல்லப்படுறது என்னென்னா, மதுரை டு கொல்லம் வரைக்கும் நவீன வசதிகளுடன் கூடிய ரோட்வேஸ் பண்ணித்தரதாக சொல்லியிருக்காங்க. 7 டெக்ஸ்டைல் பார்க் இனாக்ரேட் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. மெயினாக சொல்கிறதுக்கு ஒரு விஷயம் இருக்குது, என்னென்னு பார்த்தீங்கன்னா 35,000 க்ரோஸ் ஒதுக்கியிருக்காங்கங்க. இன்றைக்கி தாக்கல் செஞ்ச இந்த பட்ஜெட் வந்து செல்ஃப் ரிலையன் இந்தியன் பிளான்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு 5 மினி பட்ஜெட்டுக்கு ஈக்குவல்னு போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்கங்க. ஸோ ஃபைனலாக ஓவராலாக ரிவ்யூ கொடுக்கணுன்னா இது ஒரு நல்ல பட்ஜெட்னு சொல்லலாம்.